சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எதிரான மேட்ச்ல கேகேஆர் டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஹைதராபாத் டீம் ஃபிக்ஸ் பண்ண 116 ரன்ஸ் டார்கெட்டை தட்டு தடுமாறி ஜெயிச்சிருக்காங்க கேகேஆர் டீம். இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஹைதராபாத் டீம் கேப்டன் கேன் வில்லியம்சன் பேட்டிங் சூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா நிச்சயமா ஏன் பேட்டிங் சூஸ் பண்ணணும்னு வருத்தப்பட்டிருப்பாரு. ஏன்னா ஓப்பனர்ஸான ஜேசன் ராய் விருதமானதாக கிளம்புறாங்க. ஏற்கனவே பிளே ஆஃப் விட்டு வெளியேறிட்ட ஹைதராபாத் டீம் இனி இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லித்தான் ஆடிட்டு வராங்க. பாயிண்ட்ஸ் பத்தியோ ரன் ரேட் பத்தியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த டீமுக்கு. ஆனாலும் அவங்களால வெற்றி பாதைக்கு திரும்ப முடியல. சரி, இனியாவது விட்டு விளாசலான்னு பார்த்தா கேகேஆர் டீமுக்கு எதிரான முந்தைய கதையை தொடர்கதையாகிட்டு வருது. வார்னருக்கு பதிலாக களமிறக்கப்பட்டாரு ஜேசன் ராய். முதல் மேட்ச்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாலும் அதுக்கு அடுத்தடுத்த மேட்சஸ்ல அவரால் 10 ரன்ஸ் கூட அடிக்க முடியல. இந்த மேட்ச்ல 13 பந்துகள் சந்திச்சு 10 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டார். விருதமான் சஹா சவுதி வீசிய முதல் ஓவர்லேயே கோல்டன் டவர் ஆயிட்டார். இதனால் அந்த டீமுக்கு 16 ரன்களுக்கு 2 விக்கெட்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு செட் ஆகிட்டு விளையாண்டுறது கேன் வில்லியம்சன் 21 பந்துகளை 26 ரன்கள் எடுத்துருந்த போது தேவையில்லாமல் ரன் அவுட்டானாரு. இதுக்கப்புறமா அந்த பிரியம் கர்க் 21 ரன்களும் அபிஷேக் சர்மா 6 ரன்கள் அவுட் ஆயிட்டார். அந்த டீம் 15 ஓவர்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 79 மட்டுமே அடிச்சிருந்தாங்க. ஓப்பனிங் மிடில் ஆர்டர் லோ ஆர்டர்னு அந்த டீமுடைய எந்த முயற்சியும் பலிக்கவே இல்லை. கடைசி நம்பிக்கையா இருந்த ஜேசன் ஹோல்டர் 2 ரன்ல அவுட் ஆயிட்டார். அப்துல் சமத் மட்டும் கடைசி நேரத்தில் 18 பந்துகளில் 25 ரன்ஸ் எடுத்தார். இதனால் அந்த டீம் 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் எடுத்துட்டு 115 அடிச்சாங்க. இது எடுத்து கிளம்புறாங்க கேகேஆர் டீம். வழக்கத்துக்கு மாறா தன்னோட இன்னிங்ஸை பொறுமையா ஆரம்பிச்சாங்க. வெங்கடேஷ் 8 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறமா அந்த ராகுல் திரிபாதியும் 7 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டார். சுப்மன் கில் நிதிஷ் ராணா பொறுமையான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கடைசியை சுப்மன் கில் 51 பந்துகளில் 57 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறமா அந்த நிதிஷ் ராணா 25 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டார். அப்பதான் மேட்ச் கொஞ்சம் பரபரப்பாச்சு. இருந்தாலும் டார்கெட் ரொம்ப கம்மின்றதால ஹைதராபாத் பவுலர்ஸால அதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியல. கடைசியா 19.4 ஓவர்ல 4 விக்கெட் எடுப்புக்கு 119 ரன்கள் அடிச்சு 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கேகேஆர் டீம் ஜெயிச்சிட்டாங்க. கேகேஆர் டீம் இப்ப 13 மேட்சஸ் ஆடிருக்காங்க. 6ல ஜெயிச்சு 7ல தோத்து 12 புள்ளிகளோட 4வது இடத்துல இருக்காங்க. அவங்களோட ரன் ரேட் இப்ப டீசெண்டா தான் இருக்கு, 0.294ல இருக்கு. கேகேஆருடைய இந்த வெற்றி மும்பைக்கும் ராஜஸ்தானுக்கு தான் மேலும் நெருக்கடியா இருக்கு. மும்பைக்கும் ராஜஸ்தானுக்கும் இன்னும் 2 மேட்சஸ் மீதம் இருக்கு. இந்த 2 டீம்ஸுமே எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும். கேகேஆருக்கு இப்ப ரன் ரேட் அதிகமா இருக்கு. ஒருவேளை அடுத்த மேட்ச்ல அவங்க தோத்து மும்பையும் ராஜஸ்தானும் 2 மேட்சஸ்ல ஜெயிச்சா கேகேஆர் வெளியே போயிடும். இப்போதைய சூழல்ல கேகேஆர் பிளே ஆஃப் நுழைவே அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த கேகேஆர் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தியும் கேகேஆர் பிளே ஆஃப் போகுமா இல்ல இந்த நம்பர் 4 இடம் பிடிக்கிற டீம் யாருன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.